அவருடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன். இரண்டு நாள் கண்காட்சி நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய மத்திய அரசனுடைய சாதனைகளை பற்றி இரண்டு தின கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கண்காட்சி நம்முடைய கட்சியினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஒரே வேண்டுகோள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கே வந்து கண்காட்சியை பார்க்க வேண்டும். இந்த மண்டபத்தினுடைய கீழ்ப்பகுதியில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் கண்காட்சியாக தமிழில் இருக்கிறது. திட்டங்கள் என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, அனைத்தும் ஒரு ஃப்ளோரில் இருக்குது. இந்த மண்டபத்தினுடைய மேல் பகுதியில் முதல் தளத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் பிறந்ததிலிருந்து 72 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான முழு சித்திர கண்காட்சி இங்கே இருக்கிறது. இதை நம்முடைய பொதுமக்கள் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இதை தெரிந்து கொண்டு அதிக அளவிலே வந்து இந்த கண்காட்சியை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, தெரியல, நான் 2 நாட்களாக நான் தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். ஸோ அதிகமாக கருத்துக்களை பார்ப்பதற்கு நேரமில்லை. இந்த காலை திருச்சியிலிருந்து வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றேன். ஆளுநர் அவர்கள் என்ன, நாங்கள் தயாராக இருக்கோம், எங்கே ஓடி ஒளி போகலாம். ஆனால் இது எல்லாமே இப்போ நான் சென்னையில் பேசுகிறோம், ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஜனதா கட்சியினுடைய பொருட்களை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்ம தொண்டர்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ மௌனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும், யாருமே எதுவும் பேசக்கூடாது, கொண்டாட்டு இருக்கணும். தமிழ் இருக்கு, காவல்துறை இருக்கு, அரசு இருக்கு, இதெல்லாம் சென்னையில் விவரமாக 2:30 தாம்பரத்தில்.